ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, டிசைன் எப்படி ஃபோனில் இருந்து பென்ட்ரைவ்க்கு காப்பி பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போது இது ஹானர் 7A, இந்த ஃபோனில் இருக்க டிசைன்ஸை நம்ம பென்ட்ரைவில் எப்படி காப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அடாப்டரு, இது வந்து நெட்டில் தான் வாங்கினேன், மீஷோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது வாங்கிக்கிட்டு இதில் இருந்து நம்ம இதில் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி பென்ட்ரைவில் காப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் நம்ம கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மிஷினை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் ஏற்கனவே வீடியோஸாக போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோ எனக்கு தெரிஞ்ச அளவு பாட் பாட்டாக ஒவ்வொரு வீடியோஸுமே போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை சொன்னீங்க அப்படின்னாக்க நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோஸில் போட்டு சொல்லுவேன். வாங்க, இதில் நான் எப்படி டிசைனை வந்து டவுன்லோடு பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபோனில் எப்படி பண்ணலாம், ஃபோனில் இருந்து பென்ட்ரைவுக்கு எப்படி காப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மொபைலில் வந்து ஆன் பண்ணிவிட்டு மெயில் போயிடலாம். மெயில் போயிட்டு பாருங்கள், இது மாதிரி எந்த மெயிலிருந்து வந்திருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், எனக்கு எந்த டிசைன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணி எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா B210 அப்படிங்கிற டிசைனை வந்து நான் சூஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ கிளிக் கொடுத்து வந்துடுச்சு. பாருங்கள், இந்த டிசைனில் பாருங்கள் ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்திருக்கு. பாருங்கள், லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு இதை கொடுத்தோன்னே இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ டிசைன் உங்களுக்கு காட்டுது இல்லைங்களா, டவுன்லோட் கொடுத்து. இப்போ இந்த ஏரோ மார்க் போட்டு வருது பார்த்திங்களா, இது தான் டவுன்லோடு கொடுக்கறது. நாளுக்கும் நம்ம இப்போ டவுன்லோடு கொடுத்துடலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே டவுன்லோடு கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ மேலே பாருங்கள், டவுன்லோடு ஆகிட்டுருக்கு. இப்போ சென்டரில் கொடுத்துட்டு நம்ம வெளியில் வரலாம். வெளியில் வந்துட்டு பாருங்கள், இதில் ஃபைல் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபைலில் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வரேன். வந்தீங்கன்னா பாருங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நம்ம அந்த டிசைனுக்கு சொல்லியிருந்தாலே அது எங்கே இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதில் டவுன்லோட்ஸ் கொடுத்துருங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் போயிட்டு டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா, நம்ம டவுன்லோடு கொடுத்த எல்லாமே 4 இது கொடுத்தோம் பார்த்தீங்களா, பாருங்கள் 419, அதில் ஹேண்டு, ஸ்லீவு, பார்டரு எல்லாமே இருக்குது. பாருங்கள், அந்த 419 உக்கூடிய டிசைன்ஸில் ஃபுல்லாக 4 வந்திருக்கு. இதை இப்போம்னா 4 டிக் கொடுத்துக்கலாம். 4 டவுன்லோட் கொடுத்தாலும் அதை 4 நம்ம டிக் கொடுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த கார்னரில் காப்பி மூவ் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு காப்பி வேணா காப்பி கொடுத்துக்கலாம், மூவ் இருக்கும். நம்ம மூவை கொடுத்துட்டு இப்போது பாருங்கள், மூவ் கொடுத்துட்டு இப்படி அப்படியே என்ன பண்ணணும், இந்த ஃபோல்டரை வந்து நம்ம இப்போ இதுக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். பாருங்கள், இது ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா B210 இருக்கு இல்லையா, இப்போ அந்த ஃபோல்டர் நம்ம நியூ ஃபோல்டர்னு கிரியேட் பண்ணிக்கணும். இதில் பாருங்கள், கீழே நியூ ஃபோல்டர்னு இருக்கு இல்லையா, பாருங்கள் இந்த நியூ ஃபோல்டரில் B210 கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்தவுடனே இப்போ ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆயிரும். பாருங்கள், மேலே B210, இப்போ இதில் எதுவுமே இல்லாமல் பேங்காக எம்டியாக இருக்குது. 4 ஐட்டம் செலக்டட் இருக்குது இல்லையா, மேலே பாருங்கள். இப்போ இதில் நம்ம நியூ ஃபோல்டரும் கொடுத்துட்டோம். இப்போ மூ ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 4 வந்துடும். இதில் நியூ ஃபோல்டரில் போயிட்டு திரும்பி B210 கொடுத்து கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு பாருங்கள், P210 வந்துடும். ஒரு செகண்ட் இருங்க. இது பாருங்கள், இது எம்டி ஃபோல்டராக இருக்குது. இதில் மூவ் போயிடலாம். மூவ் போயிட்டு இந்த 4 இருக்கு இல்லையா, இதில் P210 இது வந்து டிசைன்ஸோட நேமு. இது 4 நம்ம டவுன்லோடு கொடுத்து இன்டர்னல் ஸ்டோரேஜில் வச்சுருக்கோம். இப்போ பேக் வந்துட்டு பாருங்க,
ஸ்டோரேஜில் எல்லாமே கொடுத்து வச்சுட்டு பேக் அப்படியே வந்துட்டு இந்த கேபிள் இருக்கு இல்லைங்களா, கேபிளில் பாருங்கள் பென்ட்ரைவோட நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பென்ட்ரைவோட கனெக்ஷன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் கனெக்ஷன் கொடுக்கலாம். பாருங்கள் இப்போ ஃபுல்லாக மொபைல் ஃபோனில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு திரும்பி ஆன் பண்ணிவிட்டு ஃபைல் போயிடுங்க. போயிட்டு பாருங்கள் இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பக்கத்தில் பாருங்கள் டொசிபா யூஎஸ்பி ட்ரைவ் அப்படின்னு இருக்கா, இதில் அந்த டொசிபாவை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் ஏற்கனவே உள்ள டிசைன்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பாருங்க. இப்போது அதுக்கு பக்கத்துலேயே இருந்த இன்டர்னல் ஸ்டோரேஜில் போயிட்டு நம்ம டவுன்லோட்ஸில் போயிடலாம். டவுன்லோட்ஸில் போயிட்டு பாருங்கள் P210 தான் கொடுத்துருந்தால் நியூ ஃபோல்டர், அதை டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காப்பி மூவ் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் காப்பி கொடுத்துடலாம். நம்ம என்ன இதிலேருந்து அதில் காப்பி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு தான் காப்பி கொடுத்துட்டு பாருங்கள் அப்படியே வெளில வாங்க. வந்துட்டு பென்ட்ரைவ் இருக்கு இல்லையா டொசிபா பாருங்கள் மேலே, இதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு மூ ஆப்ஷனில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் P210 அப்படிங்கிறது டிசைன் 4 வந்துடுச்சுங்களா, பாருங்கள் ஃபுல்லாக கிளியராக டவுன்லோட் ஆகி வந்திருக்கு. இப்போது பென்ட்ரைவில் டிசைன்ஸு டவுன்லோட் ஆகி வந்துருச்சு.